வணக்கம் நண்பர்களே. நண்பர் ஒருவர் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 4ஆம் நூற்றாண்டு வரை உள்ள காலகட்டங்களை ஏன் தமிழகத்துடைய இருண்ட காலம் என்று அழைக்கிறோம் என்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். அந்த இருண்ட காலத்துடைய வரலாற்றை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இருண்ட காலத்துக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா சங்கம் அருவிய காலம்னு சொல்லுவாங்க. சங்க காலத்தில் தமிழர்களுடைய வரலாறு, பண்பாடு, பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய வீரம் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு புறச்சான்று அதிகமாக இல்லாவிட்டாலும் அகச்சான்று நம்மிடம் அதிகமாகவே உள்ளது. அகச்சான்று என்பது இலக்கியங்களில் உள்ளவை, புறச்சான்று என்பது கல்வெட்டு, தொல்பொருள் போன்றவை புறச்சான்று. அகநானூறு, புறநானூறு, ஐங்குறு நூறு, பதிற்று பத்து போன்ற சங்ககால நூல்கள் மூலமாக சங்ககால தமிழர்களுடைய வரலாற்றை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த இருண்ட காலம் என்று சொல்லக்கூடிய சங்கம் அருவிய காலத்தில் தமிழகத்தை ஆட்சி செய்த மன்னர்கள் யார், அவர்களுடைய வரலாறு என்ன, அவருடைய பண்பாடு என்ன, அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் எப்படி இருந்தது என்று எந்த வரலாறுமே கிடையாது. அகச்சான்றும் கிடையாது, புறச்சான்றும் கிடையாது. இதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, கிபி 2ஆம் நூற்றாண்டில் கர்நாடகத்திலிருந்து வந்த கலப்பிரர்கள் தமிழகத்தை கைப்பற்றி ஆட்சி செய்கிறாங்க. அவர்கள் பாலி மொழியையும் சமண சமயத்தையும் ஆதரிக்கிறாங்க. அதனால் தமிழ் மொழியில் அவ்வளவாக நூல்கள் தோன்றவில்லை. ஒரு சில நூல்கள் தான் தோன்றியது. அதில் குறிப்பிடத்தக்க நூல்கள்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, நாலடியார் போன்றவை குறிப்பிடத்தக்க நூல்கள். அந்த காலகட்டங்களில் அவர்கள் சமண சமயத்தை முன்னிறுத்தி சைவ மதத்தினரை துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழர்களுடைய மொழி, பண்பாடு, கலாச்சாரம் போன்றவற்றை எல்லாமே அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதன் காரணமாக தான் கிபி 2ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 6ஆம் நூற்றாண்டு வரை உள்ள காலகட்டங்களை இருண்ட காலம் என்று அழைக்கிறாங்க. ஏன் கலப்பிரர்கள் அவ்வாறு செய்தார்கள், அவர்களுக்கும் நமக்கும் உள்ள பகை என்னன்னா மொழி, சமயம். அவர்கள் சமண சமயத்தை ஆதரித்ததால சைவ மதத்தவர்கள் யாருமே திருநீர் அணியக்கூடாது என்ற தடை இருந்தது. இதன் காரணமாக திருநீர் அணிந்து கொண்டு வீதியில் வருவது ஒரு குற்றமான செயலாக கருதப்பட்டது. இதன் காரணமாக சைவ திருத்தலங்களில் எந்த பூஜையுமே நடைபெறவில்லை. அப்படி நடைபெற்றாலும் பயந்து பயந்து பூஜை செய்ய வேண்டிய இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க சைவ மதத்தினர். திருநீர் அணிந்தவர்களை கண்டு முட்டு, கேட்டு முட்டு என்று சொல்வார்கள். முட்டு என்றால் தடை என்று பொருள். அதாவது திருநீர் அணியவும் தடை, அணிந்தவர்களை பார்ப்பதற்கும் தடை, ஒருவர் அணிந்திருந்தார் என்று ஒருவர் சொல்ல அதை கேட்பதற்கும் தடை இருந்தது இந்த கலப்பிரர்கள் ஆட்சியில். அதாவது திருநீர் அணிவதும் குற்றம், திருநீர் அணிந்தவரை பார்ப்பதும் குற்றம், அப்படி ஒருவர் திருநீர் அணிந்திருந்தார் என்று கேட்பதும் குற்றம் என்ற நிலைமையில தான் இருந்துச்சு இந்த கலப்பிரர்களுடைய ஆட்சி. அதனுடைய எச்சம் தாக்கம் இன்றளவும் தமிழகத்தில் இருந்து கொண்டு தான் இருக்குது. அதை ஒரு உதாரணம் மூலமாக நிரூபிக்க முடியும். எப்படின்னா, நீங்கள் கிராமங்களுக்கு போயிருந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு உணவு ஊட்டும்போது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அப்போது என்ன சொல்லுவாங்கன்னா, பூச்சாண்டி வருவான், நான் பிடிச்சி கொடுத்துருவேன் என சொல்லிவிட்டு ஊட்டுவாங்க. அந்த குழந்தைங்களும் வாங்கி கொள்ளும். இது பார்த்தீங்கன்னா அந்த கலப்பிரர்களுடைய எச்சம்னே சொல்லலாங்க. அதாவது திருநீர் அணிவதும் குற்றம், அவர்களை பார்த்தாலும் குற்றம், கேட்டாலும் குற்றம் என்று இருக்கையில் யாருமே திருநீர் அணிய மாட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு குரூப் மட்டும் அணிஞ்சு கொண்டு வந்தாங்க. அது யாருன்னா ஆண்டியாகிய சிவ தொண்டர்கள். ஆண்டினாவே அவர்களுக்கு முற்றும் துறந்தவர்கள். அவர்களுக்கென்று எதுவுமே இருக்காது. இழப்பதற்கு தன்னிடம் ஒன்றுமே கிடையாது என உடல் முழுவதும் திருநீரை பூசிக்கொண்டு மன்னர்களை எதிர்த்து வீதி வழியாக வருவாங்க. அந்த பூச்சு ஆண்டிகளை பார்த்தால் நாமும் தண்டனைக்கு உள்ளாக நேரிடுமே என்று மக்கள் பயந்து ஓடுவாங்க. இதன் காரணமாகத்தான் இன்றளவும் பூச்சாண்டி என்று சொல்லி குழந்தைங்களுக்கு உணவு கொடுக்குறாங்க. இது வந்து அந்த கலப்பிரர்களுடைய எச்சம்னே சொல்லலாம். ஆனால் கலப்பிரர்கள் ஆட்சியில் தமிழகம் செல்வ செழிப்போடு இருந்ததாகவும், அவர்கள் சமண சமயத்தை பின்பற்றியதால் அவர்களுடைய நன்மதிப்பை கெடுக்க வேண்டும் என்பதற்காக பின்னர் வந்த மன்னர்களும் சைவ மதத்தினரும் அவர்களுடைய வரலாற்றை அழித்து அவர்கள் கெட்டவர்கள் என்று வரலாற்றை திரித்தார்கள் என்ற ஒரு கூற்றும் உள்ளது. மேலும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வரலாற்றை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.